Hi friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பட்டாணி குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ். இன்னைக்கு நான் 200 கிராம் பட்டாணிய ஊற வச்சு எடுத்திருக்கேன். இத தனியா நம்ம பிரஷர் குக்கர்ல வேக வச்சிரலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஊற வைக்க தேவையில்லை, டைரக்டாவே அதை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது சீக்கிரமா வெந்துடும். இப்ப நம்ம பட்டாணியை வேக வச்சிடலாம். இப்ப இந்த பட்டாணியை குக்கர்ல சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் உப்பு, அப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து இத ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சிருங்க. இப்ப 2 விசில் வந்தாச்சு, பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப அதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்திடலாம். இது நல்லா வெந்து கரெக்டா இருக்கு, ரொம்ப கொலையும் இல்ல, ரொம்ப நல்லா வெந்து பெர்ஃபெக்டா இருக்கு. இப்ப குருமா பண்றதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அது சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிற ஆகுறது வரைக்கும் அதை லைட்டா வதக்கிக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிற ஆயாச்சு. இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போறது வரைக்கும் அதை வேக வச்சிருங்க. இப்ப நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியா வேணும்னா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத வேக வச்சிருங்க. இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி நல்ல பேஸ்டா ரெடி ஆயாச்சு. இப்ப இதுல 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இத கொதிக்க வச்சிருங்க. இப்ப குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்ப கடைசி இதுல நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இத நம்ம பரிமாறிடலாம். இப்ப நம்மளோட சுவையான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.